குடும்பத்தில் இருக்கணும், ஏதாவது ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கணும். அது என்ன மகிழ்ச்சியா இருக்கு சொன்னாங்களே, ரெண்டு வார்த்தையில சிரிப்பு, ஒரே வார்த்தையில சிரிப்பி வைப்பாருங்க. நாங்க தெரியுமா உங்களுக்கு, ஒரே ஒரு வாரம் ஊட்டி வரை ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா, அதுல ஒரு டாக்டர் வருவார், ஒருத்தர் வந்து அவர்கிட்ட, நான் உங்க பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாது அப்படி பாரு. ரெண்டு காரணம், ஒன்னா அவங்க எல்லாம் ஜத்து பாய் ஏன்னா திரும்பி ஏண்ட வரமாட்டான், அவ்வளவு முக்காம் நேரம் சொல்றதில்லை அப்படிங்கிறதுக்குள்ள போயிரு. எனக்கு மண்டேடியா என்னன்னா, இப்படியா தயார் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் தூக்கி போயிருவாங்க. இந்த ஜோக் சொல்றதுன்னு ஒரு கோஷ்டி இளையுது தமிழ்நாட்டில். அழகா சொன்னாங்க, இந்த ரிசப்ஷன்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் சிரிச்ச மாதிரி இருக்கிறது கல்யாண வீடுகள்ல. ஒரு கணவன் என்ன பண்ண, ஒரு கல்யாண வீட்டுல விடாம போய் கொக்கோ கோலா வாங்கி குடிச்சுட்டே இருக்கான், போய் போய் வாங்கி குடிச்சுட்டு. மனைவி சொன்னாலும் ஏங்க பார்த்தா சிரிக்க மாட்டானு, ஏன் சிரிக்கிறான் உனக்கும் சொல்லித்தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அழகாக கேட்டிருக்காங்க, அழகாக சொல்லியிருக்காங்க, கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு அவங்களுடைய அந்த நல்ல பேச்சுக்கு ஒரு பாராட்டு சொல்லி வளர்கிறதுங்கிறது இருக்கலாம், ஆனால் அதை மட்டும் நம்பிட்டா அப்புறம் எப்படி முடியும் அப்படிங்கிறதுக்காக தளர்வு என்று பேச ராஜா இளங்கோன் இருக்கிறார். வாங்க, மைக்கில் அந்த கொஞ்சம் நின்று நேருங்க, ஆ அப்படி வைக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஐயோ, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கற்றிலராயினும் கேட்க அத்தொருவர் கொற்றத்தின் ஊற்றாந்துணை, இது ஒரு திருக்குறள். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு படிக்க நேரம் இல்லைனாலும் அறிஞர்களின் நூலை கேட்பது தளர்வுற்று இருக்கின்ற மனிதருக்கு எப்படி ஒரு ஊற்றுக்கோள் துணையாக இருக்குமோ அப்படி, அதுபோல் நமக்கு படிக்க நேரம் இல்லைனாலும் ஐயா போன்ற நடுவர் அவர்களை, அவர்களின் உரையை கேட்டு நாம் பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும். நேரில் மாநிலத்தை கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க, எனக்கு அவர் வாய வாய அசிக்கிற மாதிரி தெரியும். ஆ, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. கேட்குதுங்களா ஐயா? இப்போ கேட்குது. திரும்ப இல்லை 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 இல்லை, வந்துருவாங்க, நீங்கள் இப்போ பேசுங்க. எனக்கு தாய்ப்பாலோடு சேர்ந்து தமிழ் பாலையும் ஊட்டிய தமிழாசிரியரான என் அன்னையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஐயா, நீங்கள் நியூஜெர்சிக்கு வரும்போது, அமெரிக்காவுக்கு வரும்போது பல ஆச்சரியங்களை பார்த்துருப்பீங்க. நாயகரா நீர்வீழ்ச்சி, சுதந்திர தேவி சிலைன்னு எதிரணியில் நாலு பேர் இருக்காங்க பாருங்களா, அவங்களும் ஆச்சரியங்கள், அவங்கள பார்த்துங்க இந்த மாதிரி ஆச்சரியங்கள். ஏன்னா சினிமாவை பார்த்து நல்லதை கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் யாராவது ஒருத்தவங்க கை தூக்குங்க பார்ப்போம், ஆனால் அவங்க தூக்குறாங்க. அவர் இப்போ தான் போனார். இது இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது வளர்க்கிறதா தளர்க்கிறதா அப்படின்னா, இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா, பாதிக்கிறது, இந்த உண்மையை நம்ம ஏத்துக்கணும். என்னன்னா, இப்ப ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு கம்பி விக்கிறதா இருந்தாலும் நமிதா வந்து மச்சான்ஸ் மறந்துடாதீங்கன்னா தான் விக்குது. தமிழர்களுக்கு நமிதாவோட ஸ்ட்ரென்த் மேல அவ்வளவு நம்பிக்கை. நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த குடும்ப உறவுகள் ஒரு ஒரு சுருக்கமா ஏன் அது முக்கியம் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு நாம் வணிக நிறுவனங்களில் வேலை செய்கிறோம். நாம் ஊழியராக இருந்தாலும் அந்த நிறுவனத்திற்கு நாம் செலவு, லாபத்தை கூட்டுவதற்கு செலவை குறைக்க வேண்டும் என்பதுதான் பொது கணக்கு. என்று வேண்டுமானாலும் நாம் காவு வாங்கப்படலாம் என்பதுதான் எல்லோருடைய நிலைமையும். ஆகவே காவு வாங்கப்பட்ட தருணத்தில் நமக்கென்று ஒரு வீடு இருந்தால் மட்டுமே நம்மை அதை அரவணைத்துக் கொள்ளும். வீடுனா வெறும் செங்கல் சிமெண்ட் கட்டடம் கிடையாது, உறவுகள், குடும்ப உறவுகள், மாமா சித்தப்பா அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் தான் உறவுகள். அப்படி இருப்பவர்கள், தன்னை பற்றி கவலைப்பட குடும்பம் இருக்கு என்று உணர்பவர்கள் சமூகத்திற்கு பயனாளிகளாக இருப்பார்கள். தன்னை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை என்று உணர்பவர்கள் குற்றவாளிகளாக மாறுவார்கள். இந்த குடும்ப அமைப்பு உறவுகள் சீராக இருக்கும் பொழுது சமூகத்துக்கு மத்தியிலே சிறைச்சாலைகள் இருக்கும். இது சீர்கட்டு போகும் பொழுது சிறைச்சாலைகளுக்கு மத்தியிலே சமூகம் மாறும் என்பது நாம் உணர வேண்டிய ஒன்று. ஆகவே இந்த குடும்ப உறவுகளை கட்டி காத்து பேண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. ஆகையினால்தான் இந்த சினிமா இதனை சீரழிக்கிறது, அதிலிருந்து அதை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு பேச வந்திருக்கிறோம். இந்த சினிமா ஏதாவது எப்படி இருந்தா இப்படி ஆயிடுச்சுன்னு நான்
பேசணும்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேளையா இங்க சிவாஜி கட்டபொம்மன்ல பேசின ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த திரைப்படம் எப்படிங்க இயங்குது, பிரின்சிபல், ஒரு மனிதனை ஒரு இயல் இசை நாடகம் என்ற மூன்றில் இந்த சினிமா நாடகத்தை சார்ந்தது. இந்த நாடகம் என்ன பண்ணும், மனிதனை உணர்ச்சி வசப்படுத்திடும். எப்படி ஒரு இரும்பை உருக்கி உங்கள் வடிவத்துக்கு வேறு பாரு நீங்க மாற்றிக்கொள்ள முடியுமோ, அதுபோல இந்த நாடக கலை மனிதனை எளிதில் உணர்ச்சி வசப்படுத்திவிடும். அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நல்ல கருத்துக்களை விதைத்தால் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்த காந்தி எப்படி மகாத்மா ஆனாரோ அப்படி மாறுவார். இல்லையே, உணர்ச்சி வசப்படுத்தி நேத்து ராத்திரி எம்மானா அவன் என்ன ஆவான், அந்த கொடூரம். அது என்னன்னா லாப கணக்கு, உணர்ச்சி வசப்படுத்தி லாபத்தை அறுவடை செய்வது, லட்சங்களை குவிப்பது மட்டுமே இன்றைய திரைப்படங்களின் நோக்கமாக இருக்கிறது. லட்சியங்களை குவிக்க வேண்டிய அவசியத்தில் அவர்கள் யாருமே இல்லை. ஒரு திரைப்படம் 100 நாள் ஓட வேண்டும் என்றால் நல்ல படம், நல்ல வேல்யூ உள்ள படத்தை கொடுக்கணும். இது முன்னாடி கணக்கு, இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு இது MBA உள்ள பூந்துருச்சுங்க, எகனாமிக்ஸ் பூந்துருச்சு. ஒரு திரைப்படத்தை 100 நாள் ஓட்டி சம்பாதிக்க வேண்டிய காசை 100 தியேட்டர்களில் 1 நாள் ஓட்டினாலே வந்துவிடும்னு அவன் கணக்கு போட்டான். அதனால நல்ல திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்காமல் எத்தனை இயக்குநர்கள் நடுத்தருவில் நின்று போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு திரைப்படங்களுடைய, அவர்களுக்கு உறவுகளை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அக்கறையும் இல்லை. முதல் குற்றச்சாட்டு, திரைப்படங்கள் மிக 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 கொடுமையான போலித்தனங்களை வளர்க்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஐயா இப்ப திரைப்படங்கள்ல நடிக்கிறாங்க, அந்த திரைப்படங்கள்ல கதாநாயகிக்கு அப்பாவும் நடிக்கிறாங்க. அஞ்சலிக்கு அப்பாவை நடிச்சா நம்ம ஏதோ ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், ஏஞ்சலினா ஜோலிக்கு அப்பாவை நடிச்சா எப்படிங்க அது? நடிக்க மாட்டேன் சொல்றேன். இது இது எப்படி எங்கயோ என்னவோ அந்த மாதிரி ஒரு இதன் விளைவு என்னன்னா பகட்டு, போலித்தனம். எங்க இருந்து இறக்குமதி பண்றாங்கன்னே தெரியல, புதுசு புதுசா வர்றாங்க. அது என்னடா இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டா, அந்த மூவிக்கு எனக்கு இன்னும் கால் ஷீட் கிடைக்கல அப்படிங்குறது எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அந்த மாதிரி இப்ப 25 வயதில் ஒருத்தவன், இந்த திருமண வயதில் இருப்பவன் பெண் பார்க்க துவங்குகிறான், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? எனக்கு குறைஞ்சபட்சமா திருஷ அளவுக்கு இருந்தா போதும். அதுக்கு இன்னொரு கண்டிஷன், அதுக்கு ஒரு குழந்தையா வேணும், அது குறைஞ்சபட்சமா அனுஷ்கா இருக்கிற அளவுக்கு இருந்தா போதும். இந்த மனநிலையில் துவங்கி பெண் பார்க்க துவங்குபவன் எங்க போய் முடியுது? 35 வயசுல பொண்ணு கிடைக்கல. எந்த 25 வயசுல பொண்ணை தேடுறானோ அதே வயசுல அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். நம்ம ஊருக்கு அடிக்கிற வெயிலுக்கு இங்க எல்லாம் அங்க வயசு அங்க வயசா தான் இருக்கு. எங்க போறது நம்ம திரிஷாவுக்கும் நயன்தாராவுக்கும்? இதன் விளைவு என்னன்னா, அங்க வயசு அங்கிறது அந்த சினிமாவில தவறா பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுவே தப்பான ஒரு உதாரணம். ஏன்னா அவங்க யார் தெரியுங்களா, வெளியில வச்சிருக்கூடிய கடையாள வள்ளல்கள் ஒருத்தராகிய பாரியினுடைய மகளிர், உலக புகழ் பெற்ற ஒரு சோகம் பாடுற பாடினவங்க, அத்தை திங்கள் அப்பன் நிலவுங்கிற பாட்டை பாடினவங்க, அவங்கள அந்த அங்கவை செங்கவை இழிவா சொல்லிட்டதுனால இப்ப இவர் அதே மேற்கோளை காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு பாருங்க. ஏன்னா அது வந்து நம்ம யா ஷேக்ஸ்பியருடைய கேரக்டர் யாரும் விட்டு கொடுப்பானா சொல்லும் பார்ப்போம், நம்ம விட்டு கொடுத்துட்டோம். அது அதுவே பெரிய ஒரு பெரிய குழப்பமான விஷயம். அது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பேசப்படுது. அதனால அவர் அதை எடுத்து கையாடுறாரு. அங்கே சொன்னீங்கன்னா இப்போ அவருக்கு கையாண்டது வந்து உயர்வு ஓமை இல்லை, அது இழி ஓமை. இழி ஓமைன்னு என்ன தெரியுங்களா, சின்ன உதாரணம். என் நண்பன் நல்லவன் நன்றி உள்ளவன் சொல்லி நிப்பாட்டினது, அவர் நாய் மாதிரி நன்றி உள்ளவன் சொல்லக்கூடாது, அதான் இழி ஓமை. இப்போ இங்கே இழி ஓமை ஆயிடுச்சு. வாங்க இது உங்க டயத்தை எடுக்கல. அவர் அப்போ வந்து என்ன சந்தேகம் கேட்டது, இது வரைக்கும் யாருமே என்ன அப்படி கேட்டதில்லை. நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் ஊடால பேசுறீங்கல்ல, அதை என் நேரத்தில் கழிப்பீங்களா உங்க நேரத்தில் கழிப்பீங்களா? நடுவர் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சீரழிவை சுட்டி காட்டியதற்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த சான்று. திரைப்படங்களின் சீரழிவு என்னை சீரழித்திருப்பதற்கு அழித்திருக்குது என்பது இது ஒரு சான்று. அங்க போய் சொன்னோன்னு எனக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் பயந்தேன். சிலது எப்படி பரவி இருந்து பாருங்க. அதனாலதான் இந்த இந்த கல்யாணம் ஆகிறோம், கல்யாணம் ஆகுது, ஒவ்வாமையிலேயே கல்யாணம் ஆகுது, ரெண்டு பேரும் என்ன ஆகுது, இது இவன் சும்மா இருந்தாலும் இந்த சினிமா சொரிஞ்சு விடுது அவனை. சினிமாவில் போய் உட்காந்து 5 நிமிஷம் பார்க்க முடியலைங்க, போய் கப்பிடுறானுங்க. இதுக்கு பேர் லிப் லாக். எங்க போய் சொல்றது இத? குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியுதா? இவன் ஒரு மாதிரி போதை ஏறி போய் வீட்டுக்கு வரதுக்கு அந்த படத்துல குடும்பத்தோட போறீங்க. இது தனியா தாங்க போனேன் மேடைக்காக அப்படி சொல்ல வேண்டியது. அதான் ஏன்னா இப்ப டிவிலேயே எல்லாத்தையும் போட்டுடுறான். யோசிச்சு பாருங்க, சில பாட்டு போட்ட உடனே நம்ம வயிற்றுல நெருப்பு பிடிக்கிற மாதிரி இருக்கு. தீப்பிடிக்க தீப்பிடிக்க பாட்டா ஒரு அப்பா பையனை பார்த்து கத்துனாரு, கண்ண முடுறான் அப்படின்ட்டு ஓடியா அந்த அப்ப கண்ணு முடிக்கலாம் அப்படியே. ஏன்னா அவருங்க கவலையா இருக்கு, அப்பா கெட்டு போயிடுவாங்க.
கல்யாணம் பண்ணனே நீ இவ்வளவு புத்திசாலியா இருப்பனு தெரியலையே. அந்த பொண்ணு அவ கேக்குறா, உங்களை தேடி பார்த்து 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கானே, அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானா நான் எவ்வளவு புத்திசாலின்னு? அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு அப்ப தெரியாது, 10 வருஷம் கழிச்சு நான் வரும்போது உங்க அப்பா எனக்கு கொடுக்க சம்மதிச்சாரு இல்லையா, அவரு பெத்த பொண்ணு நீ எப்படி இருப்ப? இப்படி ஆரம்பிக்குது. அவ அந்த பொண்ணு சொல்றா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அனாவசியமா எங்க அப்பாவை இழுக்கிறீங்க? அதுக்கு இப்ப நான் உங்க வீட்டை பத்தி இழுக்கட்டுமா? இதுக்கு மேல மானே தேனே பொன்மானே எல்லாம் நீங்க போட்டு முடிச்சிருங்க, வாயில கொஞ்சம் வயலின் வாசிச்சிருங்க. இப்படி குடும்ப கலவரம் இது எதுல போய் முடியுது? அவன் டாஸ்மாக் கிளம்பிடுறான், விவாகரத்துல முடியுது. ஒரு பகிரங்கமான பயம் தரத்தக்க ஒரு புள்ளி விவரம், தமிழ்நாடுதான் இந்தியாவில் குடிப்பதிலும் விவாகரத்திலும் முதல் நிலை வகிக்கிறது என்பதுதான் இது. இதற்கு அடித்தளமான குற்றச்சாட்டு சினிமா வளர்க்கின்ற போலித்தனம். இந்த போலித்தனத்தால் தான் மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் எதையோ கற்பனை செய்து கொண்டு தனது நல்ல வாழ்க்கையை இழக்கிறார்கள் என்பது எங்கள் குற்றச்சாட்டு. அடுத்தது என்ன கத்து கொடுக்குது இந்த சினிமாவிலேருந்து, நீங்க என்ன கத்துக்கிறீங்க சுருக்கமா சொல்றீங்க? அடுத்தவன் காதலி எப்படி லவட்டிட்டு வர்றதுன்னு பாக்கணுமா? நீங்க போய் மின்சார கனவு படம் பாருங்க, மயக்கம் என்னன்னு படத்தை பாருங்க. அடுத்தவன் மனைவி எப்படி ஏதாவது தவறா நடந்துடணும் முயற்சி பண்ணுமா, கனா கண்டேன் படம் கத்து கொடுக்குது. காதலியே அடையணும் ஆனா கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இதுக்கு எஸ் ஜே சூர்யா கோணார் உரையே போட்டிருக்காரு, அவரோட எல்லா படத்தையும் நீங்க பாக்கலாம். ஒரு அண்ணி எந்த அளவுக்கு முக்கியமான உறுப்பு ஒரு குடும்பத்தில்? இந்த உயிர் என்ற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அண்ணி என்ற பெண் எல்லாம் வீட்டுல நடமாட முடியல, சபையில நடமாட முடியல, அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்கு. அலெக்ஸ் பாண்டியன் ஒரு படம் வந்திருக்குங்க, அதுக்கப்புறம் 3 தங்கைகள், யாராவது தங்கைகள் உறவை மதிக்க முடியுமா? வாயில வச்சு பேச முடியாத அளவுக்கு கொச்சைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள், குப்பையை அள்ளி கொட்டி இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது அக்கா. அக்கான்னா பல குடும்பங்களில் மூத்தவளாக பிறந்த பெண் தன்னைத்தானே உருக்கி கொண்டு தம்பிகளை அப்பா இடத்திலும் அம்மா இடத்திலும் இருந்து வளர்த்ததுக்கான சரித்திரம் உங்களிடமே இருக்கும். அந்த பெண்ணை என்ன மொடன்னா வீட்டுல இருக்கிற தங்க நகையை வச்சு வாங்கலாம், அக்காவை வச்சு பேக்கரி வாங்குறது யாராவது பாத்திருக்கீங்களா? சினிமா கத்து கொடுக்குது. அது அந்த படத்துல ஒரு இடத்துல வந்ததுன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு நகைச்சுவைன்னு போயிடும். நகைச்சுவைனா என்ன தெரியுங்களா? கலைவாணர் சொல்லுவாரு, தன்னிடம் வேலைக்காரனை பார்த்து சொல்லுவாரு, வண்டு போறான் அப்படிம்பாரு. பக்கத்துல இருப்பவருக்கு இருப்பா, அது என்ன வண்டு? இல்ல எனக்கு சர் பிடிக்காது. இந்த சர் பிடிக்காது என்பதுல சர்வமும் அடங்கும். அவருக்கு வெள்ளைக்காரனை பிடிக்கும். இது நீங்க இதை பத்தி ஒரு நாள் பூரா பேசலாம். இந்த நகைச்சுவை ரசிக்கத்தக்கது, சிரிக்கத்தக்கது. ஆனா இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, எங்க டென்ஷனை குறைக்குதுன்னு. இந்த டென்ஷனை குறைக்கிற நகைச்சுவை இது சிரிப்பு இல்லைங்க, இதுக்கு பேர் தான் சிரிப்பா சிரிக்கிறது. இதெல்லாம் குடும்ப, இவங்க தனியா உட்காந்து ரசிக்கிறது கிடையாது, இவங்க குடும்பத்தோட உட்காந்து சிரிப்பா சிரிக்கிறாங்க. இத ஒரே ஒரு பாடல் எப்படி இருந்தது, மேவும் விரல் நான் உனக்கு வீணை அடி நீ எனக்கு, எப்படி இந்த பாரதியார் பாட்டெல்லாம் நம்ம எடுத்து எவ்வளவோ சொல்லலாம். அப்படி இருந்த பாட்டு நீ கேக்குது, கேளேண்டா மாமு இது இன்டோர் கேமு, தெரியாம நின்னா அது ரொம்ப ஷேமு, விளையாட்டு ரூலு நீ மீராட்டி பவுலு, எல்லைக்குள் தாண்டு எல்லைகள் தாண்டு அது தாண்டா கோல், லட்சியத்தை கோல எங்க கொண்டு வச்சிருக்காம பாருங்க. டேடி மம்மி வீட்டில் இல்ல, தடைபோட யாரும் இல்ல, விளையாட உள்ள வாட வில்லாளா. இந்த பாட்டை கேட்டுட்டு இதை விட இன்னொரு கொடூரமான பாட்டு, இது என்ன உடம்பா விடக்கோழி குடம்பா? போதும் இந்த மாதிரி விஷயம் நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு லேசா கொடு போட்டு போயிருக்கோம், நீங்க ஃபோர் பிளாக் ரோடே போட்டுருக்கீங்க. இறுதியாக ஒரே ஒரு கருத்து, நடுவர் அவர்களை நாங்கள் ஏன் இந்த அளவுக்கு பதறுகிறோம் என்றால், ஒற்றை கருத்து, படைப்பாளிகள் எங்கே இருந்தாலும் சரி, இதை யார் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறு பெண், அதுவும் 13-14 வயதில் பள்ளிக்கு சீருடை அணிந்து செல்லுகின்ற பெண், அந்த பெண் நல்ல மதிப்பெண் பெற்று வீடு திரும்புவாள் என்பதுதான் எல்லா பெற்றவர்களுக்கும் லட்சியம். அந்த பெண் மதிப்பை இழந்து வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தால் எந்த பெற்றோர் உயிரோடு இருப்பாங்க? ஒரு கை ஒரு கை ஒரு முனை கயிறு எடுத்து நானிட்டு போயிருவாங்க, துண்டு எடுத்து தோல்ல போட்டுட்டா போக முடியும்? எந்த திரைப்படத்தில் இன்று பள்ளி செல்லும் பிள்ளைகளை சீருடை அணிந்த பிள்ளைகளுக்கு காம உணர்ச்சி வந்தது என்று காட்டாம இருக்கு இந்த திரைப்படம்? எந்த அளவுக்கு சீரழிச்சு வச்சிருக்கு? இது கண்டிக்கத்தக்கது. இயக்குநர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது ஆசான பாவம், இந்த பாவம் உங்களை தலைமுறை தலைமுறைக்கு சும்மா விடாது, இப்படி குப்பையை எழுதி கொட்டாதீர்கள். இன்றைய திரைப்படம் என்னன்னு சொல்றாங்க, வளர்ந்திருக்கு தொழில்நுட்பம் அது இருக்குன்னு, ஒரே ஒரு உதாரணம், இந்த திரைப்படம் எப்படிப்பட்டது முதலே சொல்ல வேண்டியதானே, முடிச்சுட்டாங்க ஐயா. சீட்ல இறுதியாக நிறைவான சொல்லிவிட்டு இந்த
சீட்லெஸ் கிரேப்ஸ் சொல்லுவாங்க, விதை இல்லா திராட்சை, எல்லா சுவையும் இருக்கும் ஆனா போட்டா விளையாது, அதுக்கு தலைமுறை கிடையாது, எதிர்காலம் கிடையாது, அது வெறும் பொருளே ஒழிய அதற்கு எந்த உயிர்ப்பும் கிடையாது. இன்றைய திரைப்படங்கள் இப்படித்தான் குடும்ப உறவை சீரழித்து தலைமுறைகளை அழித்து தனக்கே எதிர்காலம் இல்லாம ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதனை கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அவருடைய ஆதங்கம் பூரா பாருங்க, பூரா பேசி பிடிக்கலங்கிறத கேட்டலாம், இவ்வளவு விஷயத்த 5 நிமிஷத்துல சொல்ல சொல்றாங்களேங்கிற ஒரு கவலை இருக்கு. என்ன பண்றதுங்க, நம்ம காலைல 8:30 வந்தவங்க எல்லாரும் பட்டி பண்ற மட்டும்தான் இன்னைக்கு அப்படின்றதுன்னா பிரச்சனையே இல்லை, ரெண்டுல ஒன்று பார்த்து விடிய கலை வீட்டு போய்க்கலாம். மதுரையில எல்லாம் வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி அன்னைக்கு தான் பட்டி பண்ற நைட் ஆரம்பிப்பாங்க, குற்றக்குடி அடிகளார் தலைமையில் 20:30 ஆரம்பிச்சா விடிய கலை வரைக்கும் போகும். இங்க அப்படி இல்லை, ட்ராக் உள்ளதான் ஓட விட்டுருக்கு, டயத்துக்குள்ளதான் போக வேண்டியிருக்கு. அதனாலதான் நல்ல அழகழகான விஷயத்தை எடுத்து சொன்னார், வேதனையோட கோபத்தோட ஆதங்கத்தோட. இன்னொன்று அந்த இந்த அணியில் அப்படி தான் பேச முடியும், சில விஷயத்த சொல்லாமல் விடலாம்னு நினப்போம், சொன்னால் தான் சொல்ல முடியும். அது ரொம்ப அருமையாக கேட்டிருக்காரு, அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் எல்லாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் கேட்டார், எஸ் எல் சூர்யாங்கிறவர் போனார் நோட்ஸே போட்டிருக்காரு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக நம்முடைய சிவா நடராஜர்கள் வருகிறார்கள், வாங்க. நடுவருக்கும் அவைக்கும் வணக்கம். ஐயா சொல்லுங்க, ரவுடி ஐயா, ரெண்டு பசங்க இருக்காங்க ஐயா, இது அறிமுகப்படுத்த விட்டுட, ரெண்டு பசங்க இருக்காங்க ஐயா. சரிங்க, அவங்களும் ரவுடி தான் ஐயா. என்னோட ஒய்ஃப் இங்க உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாரோடையும் ரவுடியா, சும்மா ரவுடி கிடையாதுங்கய்யா, நம்மளாம் நாய் சேகர் மாதிரி ரவுடிங்கய்யா. போன வாரம் தெரியாம ஒரு செல்ஃபி எடுத்து போட்டேங்க ஃபேஸ்புக்கில். ஆமாம், என்னோட சொந்தக்காரன் ஒருத்தன், பாசக்கார பையன், மாப்பிள்ள பொண்ணையும் பார்த்தா ஸ்னேக் பாப் மாதிரி இருக்கடா அப்படின்ட்டான். என் பையன் அதை பார்த்து கெக்கப்பேன்னு சிரிக்கிறான். நான் ஏன் நான் ரவுடின்னு சொன்னேன் தெரியுங்கய்யா, நம்ம பசங்க வீட்டில் ஹோம் ஒர்க் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு வைங்க, ஏ அப்பா நான் ரவுடி நான் ரவுடி நான் ரவுடி அப்படிமா. அதே மாதிரி என்னோட ஒய்ஃப் ஏதாவது ஒரு புது டிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏ நான் அன்னையிலேருந்து ரவுடி ரவுடி ரவுடிமா. இந்த நாட்டில் வின்டர் ப்ளூஸ் அப்படின்னு ஒன்று வருங்க, அன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, வீட்டிலையும் எப்படி உடச்சி தான் பார்ப்பாங்க எல்லாரும். வின்டர் ப்ளூஸ்னா ஒரு பயங்கர டென்ஷனாக இருக்கும். இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை பெரிய சந்தோஷங்களா மாத்தி எங்க அனைவரையும் குடும்பங்களை எல்லாம் சிரிக்க வச்சு இணைச்சு இணைச்சு வச்சுக்கிட்டு இருக்க இந்த தமிழ் சினிமாவோட காமெடிங்கய்யா. அவர் கலைஞர் படத்துல அவரு நான் ரவுடி ஆகிட்டேன் வடிவேல, அந்த ரவுடி உங்க சொன்ன மாதிரி அதிர்ச்சியான ரவுடி இல்ல, காமெடி ரவுடி தான். இப்படி சின்ன விஷயங்களை சந்தோஷப்படுத்திங்களை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறது தமிழ் காமெடி தான். எனக்கு நடந்தது காதல் திருமணங்கய்யா, காலேஜுக்கு போகும்போதே நானும் என்னோட ஒய்ஃபும் காதலிச்சு காதலிக்க தொடங்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கல காதலிக்க தொடங்கிட்டோம். என்னோட ஒய்ஃப் வந்து என்னோட ரொம்ப கெட்டிக்காரங்க, என்னோட அற்புதமாக என்னோட நல்லா படிப்பாங்க, எல்லா விஷயத்தையும் நல்லா கெட்டிக்காரங்க, அற்புதமாக வயலின் கூட வாசிப்பாங்க. என்னைக்கு என்னைய லவ் பண்ண தொடங்கினாங்களோ அன்னையிலிருந்து நான் மேலே வரணும் நான் மேலே வரணும்னு என்னைய உயர்த்தி 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 இன்னைக்கு வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க யார், இன்னைக்கு வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பசங்களுக்கு. ஒரு காலப்போக்கில் நான் கூட டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிம்பாங்க, இந்த புருஷன் மாதிரிலாம் அப்படித்தான் அவங்க மாதிரி ஆடலாம், டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு அவங்க செஞ்ச ஒரு விஷயம் எனக்கு, நான் நமக்காக போல தியாகம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒன்றுமே தெரியல எனக்கு. இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு ஒரு படம் பார்த்தேங்க, அமெரிக்கா எடுத்த படம் நடிச்சது, அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு யாரோ என்னை பலர் பலர் ரெண்டு கன்னத்துலயும் அடிச்சு கீழே போட்டு முங்கு முங்குன்னு குத்துன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கடைசியா. இந்த மாதிரி இருந்திருக்கோம் ஐயா, நம்ம இப்படியா இருந்தோம் நம்ம அப்படின்னு என்னை அன்னைக்கு ஒரு யோசிச்சு உண்மையாவே நான் யோசிச்சேன் ஐயா. இந்த மேடைக்காக நான் சொல்லலை, 25 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் வயலினை தொட்டிருக்காங்க ஐயா திரும்ப.
அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படம். உண்மையிலேங்க அந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்ரீதேவி தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அதான் என்ன ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னம்மா, ஏன்னா இந்த கணவன்ட்டு அவமானப்படுறதும் இந்த ஹோம்ஒர்க் தெரியாதுன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகள் வந்து உனக்கு என்ன தெரிய போகுது, இப்போ லட்டு போடு அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் எல்லா தாய்மார்களும் நம்ம பிள்ளை அவமானப்படுத்துகிறப்ப கணவன் அவமானப்படுத்த, அதுவும் நாலு பேருக்கு நடுவில் அது நடக்கிறப்ப எப்படி வேதனைப்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த படம் பார்க்குறப்ப தான் ஒரு அதிர்ச்சியே ஏற்படும். உண்மையிலேயே நல்லா சொல்கிறீங்க. ஏன்னா எல்லா வயசுமே அப்படித்தாங்கய்யா. இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் சூர்யா ஜோதிகா நடிச்ச ஒரு படத்தை கூட இந்த பாட்டு வருங்கய்யா. உனது கண்களில் எனது கனவை நான் காணப்போகிறேன், ஒன்றா ரெண்டாசைகள் ஓர் நாள் சொல்லவே. இப்படி பாடிட்டு நீ பாட்டேனா, இப்படி பாடிட்டு நீ அவங்களோட கனவை திருக்குறள் மாதிரி தான் பாடிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, ஒரே ஒரு வகையில பாட்டேனா. அந்த பாட்டுல பாருங்கய்யா, தன்னோட கனவை தன்னோட புருஷனோட கண்ணில் பார்க்குறாங்க. இப்படியே சொல்லி சொல்லி அவங்களோட ஆசைகளெல்லாம் புதைச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி படங்கள் எங்கள் மாதிரி ஒரு சுயநலமான மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ்லாம் சுயநலமாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற வைக்கிறீங்கய்யா. இதை விட என்னங்கய்யா வேணும் படத்தில்? மாத்திரை போட்ட உடனே தலைவலி போய் சே சொல்ல முடியுமா? ஆமாம், இந்த சமருக்கு ஊருக்கு போயிருந்தோம் ஐயா, இந்த சமருக்கு ஊருக்கு போயிருந்தோம். போய் மதுரையில் இருக்க நேரம் பசங்க, அப்போ இப்போ படம் பார்க்கணும், அஞ்சான் பார்க்கணும், அஞ்சான் பார்க்கணும் அப்படின்னாங்க. என்னடா பரவாயில்ல, எங்கேயும் வந்து படம் பார்க்க போக கேட்குறாங்க நம்ம பசங்கன்னு சேர்ந்து அஞ்சான் படம் பார்க்க கூட்டு போனேன். அடுத்த நாள் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்யா திருச்சிக்கு. இந்த பசங்களை இங்கேருந்து நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு டென்ஷனான விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்கய்யா. அங்கே போய் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்போ டாய்லெட் கிளீன் இல்லைம்மா, இங்கே போனோன்னா ஆஸ் டாய்லெட் இஸ் நாட் க்ளீன் அப்படிமாங்க. அப்புறம் பார்த்தா ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு டூ ஹியர், ஐ கான்ட் டாக் டு எனிபடிம்பாங்க. பயங்கர டென்ஷனாக தான் நம்ம போவோம். என்னடா நம்ம மானத்தை வாங்க போகிறாங்களே அப்படின்னு. திருச்சிக்கு போகிறவங்கய்யா போய் ரெண்டு நிமிஷத்தில் பசங்களை தானா பார்த்தா, அங்கே இருக்க பசங்க கூட அஞ்சான் படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா அஞ்சான் படத்துக்கே இவ்வளோ மார்க் போட்டாங்கண்ணா எடுங்கய்யா, அஞ்சான் படத்துக்கே. ஆமா, இது எதுக்கு இப்படி ஆட்கள் சொல்றீங்க? ஒரு படம் எடுக்கலன்னு பேட்டி கொடுக்கிறப்ப பக்கத்துல வந்து செந்தில் ஜீதிப்பாரு, அதையும் நான் பார்த்தேன். ஏன்னா ஏன் இதை சொல்றேன், குடும்ப உறவுகள் என்பது தாய் பிள்ளை தந்தை மகன் சகோதரி என்பது மட்டுமல்ல, இந்த சொந்தக்காரங்க தாய் மாமன் சித்தப்பையன் மாமே மச்சான் இதுகளெல்லாம் எங்களோட இணைக்கிறது ஒரு தமிழ் சினிமா தாங்க ஐயா. அதுதாங்க ஐயா உறவு. இது நல்லா சொல்லிப்பாரு டைரக்டர் வரல, ஆட்டுப்பால் குடிச்சாரி வழிஞ்சு போகும்னு, எரும பால் குடிச்சா எப்போ வந்து தீரும்னு, காராம்பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே அருமையா பாடிருப்பாங்க ஐயா. மானத்து மந்தையில மாங்கொட்டி வெத்த மயில, இந்த தாய் மாமையா இந்த பிள்ளைய நம்ம தங்கச்சியோட பிள்ளைய அப்படி அப்படி ஒரு பாசமா பாப்பா அந்த பாட்டு. அது இத்தனைக்கும் டைட்டில் கார்ட்ல வர பாட்டுங்க அது, அந்த பாட்டுலயே உணர்ச்சி படமா இருக்கும். சரி, நான் கடைசியா என்ன சொல்ல வரேன் ஐயா, இந்த குடும்பங்களை சந்தோஷமா வச்சிருக்கு. என்ன மாதிரி செல்ஃபிஷான கணவன்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா, எங்க சொந்தங்களோட சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா. இவ்வளவு சொல்லிட்டீங்கய்யா, இனிமே என்ன ஐயா, நம்ம நாலு பேர் கட்ட துறைங்கய்யா. கட்ட துறைங்களுக்கு நீ கட்ட நல்லா இருக்கு, கைப்பிள்ளைங்களை பார்த்தா பாவமா இருக்கு. பட்டிமன்றத்துல பேசுறதுதாங்க என் முத தடவை, இன்னைக்குதாங்க என் முத தடவை நான் பட்டிமன்றத்துல பேசுறேன். ஆனா தெரியலங்க, நல்லா பேசுறீங்க. அதனால ஐயா என்ன இருந்து ஏய் நானும் ரவுடி நானும் ரவுடி நானும் ரவுடி. ஒரு படம் நீங்க கூட கேட்கலாம், அதற்கு ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு அப்படி இல்லைங்க. பட்டணத்தார் வந்து ஒரு சாதாரண ஊசியை பார்த்துட்டு மாறுறாருங்கிறாங்க. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே மகன் எழுதி வச்சு போறான். ஒரு ஓல துணுக்குல சொல்றான், நீ இறந்து போற போது உன் கூட என்ன வரப்போகுது. நம்ம முருகன்ல சொல்லுவான் இல்லையா, அப்பா பார்த்துங்க ஏதாச்சும் போகிற இருக்கான்னு பார்த்துக்கங்கப்பா அப்படின்ட்டு, எப்படி வந்தோமோ அப்படி தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அவருடைய பையன் மருதவான் அவர் வார்த்தை சொன்ன உடனே அவர் மாறினாருங்கிறாங்க. ஒரு புத்தகம் சிலரை புரட்டி போடும்,
சில வார்த்தைகள் சிலருடைய வாழ்க்கையை மாற்றும். சொன்னார் ஒரு ஒரு படம் எனக்கு, நான் 100 படம் பார்க்கணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நெல்லி சார் சொல்லி காமிச்சார். நல்லா இருந்தது அவருடைய பேச்சு. சரி, சுருக்கமாக அவர் சொல்லி முடிச்சிட்டார். அவருக்கு நம்முடைய பாராட்டு, நடுவில் பாட்டு வேற பண்ணார், அதுவும் நல்லா இருந்தது. பாராட்ட சொல்லி இருக்கலாம், இருந்தாலும் அதனுடைய எழுதி என்ன அப்படின்னு பேசுறதுக்காக நம்முடைய டாக்டர் வர்றாங்க, ராஜேஸ்வரி முத்துசாமி அவர்கள் வாங்க. பரவாயில்ல, பேசலாம் நினைக்கிறேன், ஏன்னா கன்சல்டிங் பீஸ்லாம் நிறைய இருக்கும். அதுக்காக எங்கும் நிறைந்தவளே, என்னாலும் வாழ்பவளே, அன்னை தமிழ் தாயே, உன்னை வணங்குகிறேன். நடுவர் உள்ளிட்ட சபைக்கு என் வணக்கம். நடுவர் ஐயா அவர்களே, ரெண்டு பேரும் முன்னாடி வந்து பேசிட்டு போறதா சொல்லிட்டு போனாங்க. அத்தடி பார்த்தா தெரியல, நம்ம கிருத்திகா வெங்கட் வந்தாங்க, அவங்களுக்கு பாவம் தலைப்பே தெரியல. நாங்க என்ன வரப்பட வர வந்து கொண்டிருக்கின்ற எல்லா திரைப்படங்களும் வாழ்க்கையை வளர்க்கிறது தளர்கிறது சொல்லலையே, பெரும்பான்மையான திரைப்படங்களா இன்றைய குடும்ப உறவுகள் வளர்கிறதா தளர்கிறதா? பெருமைப்பட்டிருக்கணும்னு சொல்லணும். ஆனா
போகுது. எனக்கு அப்ப ஒரு படம் தாங்க ஞாபகம் வந்தது. பாக்யராஜ் சார் தாவணி கழகம்னு ஒரு படம் எடுத்தார். அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய சகோதரிகள், அவங்களெல்லாம் கூட்டிட்டு சினிமாவுக்கு போவாரு. அங்க வந்து ஸ்கிரீன்ல வந்துட்டு காதல் காட்சி வந்தா கீழே காசை போடுவாரு. என் அக்கா அதை வந்து தங்க எனக்கு புடிஞ்சு ஏறுமா புடிஞ்சு ஏறுமான், ஏன்னா அதை பார்த்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு. தலைப்புக்காக பார்த்திருக்காரு இந்த படம் எல்லாம். சில பேர் ஹோட்டல் நடத்துவாங்க, நல்ல சாப்பாடுலாம் வெளியே போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. வர்றவங்களுக்கு தான் நமக்கு தான் அது. ஆ குடும்ப உறவு வளர்த்து பேச முடியும் வருஷப்படுத்தி கேட்கிறாங்க. வக்கரமாக இருக்குதுங்கிறாங்க, அதான் உண்மை. கிராமத்துல எல்லாம் இந்த பஞ்சாயத்து நடக்கிறப்ப திடீர்னு ஒருத்தர் என்னமாதிரி பேசிட்டா ஒரு வார்த்தை பெரியவர் சொல்லுவார், ஏய் உப்பள பிள்ளைகள் இருக்க என்ன பேச்சு பேசுற, நீ சில பிள்ளைகள் இருக்க என்ன பேச்சு பேசுற, உட்கார அப்படிப்பாரு. இன்னைக்கு அதை காம் யார் சொல்றது, எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு ஊருக்கு வெளியே சில தேட்டர் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அது நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்சார் வந்து டிவி சேனலுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை நம்மதான், ஏன்னு கேட்டால் நாங்கள் ஏற்கனவே சென்சார் பைய சர்டிஃபிகேட்டில் படத்தான போடுறோங்கிறாங்க, யூஆர்ஏ போடுறோங்கிறாங்க. ஆனால் அதில் வரக்கூடிய காட்சி நமக்கு அதிர்ச்சியை தருது, எல்லாம் நெளிகிறோம் அப்படியே. உங்கள் சொந்த மாதிரி தாவணி கணவர்கள் படம் தான் இல்லையா, தெரிஞ்சு அவரே அப்படி தான் படம் எடுப்பார். இது வேறு விஷயம், அதுதான் ஆச்சரியம்.
இப்போ இதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்முடைய பாராட்டு சொல்லி. இருந்தாலும் இப்படி பேசிக்கிட்டே போனால் அப்புறம் அது வளர்றது இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். வளர்கிறது என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்துக்குரிய மகாதேவி செல்வராஜ் அவர்கள் வருகிறார். பாருங்க. தமிழை வழங்கி நடுவர் உட்பட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப உடல் அளவில் அமெரிக்காவில் இருந்தாலும் கூட என்னை உணர்வளவில் தமிழ்நாடு வரை அழைத்து சென்ற பார்வையாளர்களாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரு தமிழ்ச்சங்க விழாவிற்கு வருகின்றோம். நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறக்க கூடாது என எண்ணி நீங்கள் பாரம்பரிய உடையில் மேடையில மட்டும் இல்ல, இங்க பார்வையாளர்கள் மத்தியிலும் பார்வையாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, பாரம்பரிய உடையில் வந்திருக்கின்றீர்கள். இதுவே ஒரு அலுவலக ரீதியான விழாவாக இருக்கும் போது நம்முடைய அணுகுமுறை மாறியிருக்கும். ஆக எந்த இடத்திற்கு போகணும் என்று நினைத்தாலும் நமக்கு இது தேவை இது தேவை இல்லை என்பதை பிரித்து உணரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. ஆக எதிரணியினர் சொல்வது போல திரைப்படங்களில் வருகின்ற கருத்துக்களை எல்லாம் பார்த்து நாங்கள் எங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை உங்கள் முன்வைத்து என் அனைத்து சாதகமாக முக்கிய காரணங்களை உங்கள் முன்வைத்து எப்படி இரு பக்கங்கள் இருக்கின்றதோ அது போல எந்த ஒரு நிகழ்விலும் நன்மையும் தீமையும் கலந்திருப்பது இயல்பு, அதை யாராலும் மறுக்க இயலாது. இப்ப வந்து பேசிட்டு போனாரு அந்த எதிரணி தலைவர், எல்லாரும் வந்து குடிக்கிறாங்க அதை பத்தி சொன்னார். முன்னாடி நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான கடைகள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்துச்சு. இப்போ அரசாங்கமே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா பள்ளிகளுக்கு அருகிலும் கோயில்களுக்கு அருகிலும் அரசாங்கமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா இது சமூகத்தினுடைய தப்பு, இது திரைப்படங்களால மட்டும் செய்யல, சமூகம் இந்த மாதிரி மாறி பள்ளிக்கூடம் எல்லாம் தனியார் நடத்துறாங்க, தவிர கிடையாது அரசு நடத்துது. தேவை அதிகரித்து விட்டது, அது தேடல் அதிகரித்து விட்டது. அதன் காரணமாக கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து தனி குடும்பமாகி அந்த தனி குடும்பத்துல கூட நம்ம இப்ப தனித்தனி தீவுகளாகத்தான் இருக்கு. நம்ம வாழ்வை எடுத்துக்கோங்க, நம்ம சாட்டர்டே சண்டேல மட்டும்தான் படத்தை பாக்குறோம். ஆக எங்களுடைய வாழ்வில நாங்க நாலு பேர்கிட்ட கேட்கிறோம், அங்க இருக்கிறவங்க கேட்கிறோம், எல்லா திரைப்படங்களும் கெட்ட நல்ல திரைப்படங்கள் அல்ல என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களாலும் சொல்ல முடியும் சில நல்ல திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. இருக்குல்ல அதையும் பாருங்க, மோசமான படம்னு சொல்ற மாதிரி அவார்டு படம்னு சொல்றோம், அதே மாதிரி இப்ப பிரமாதமான படம்னு பாராட்டுறாங்க. நாலு பேர் பார்த்தது நமக்காக சொல்றாங்க, அப்படி படத்தை நீங்க ஒத்துக்கிறதுல சொல்லுங்க. என் அணிக்கு சாதகமாக மூன்று முக்கிய காரணங்களை நான் உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன். முதலாவதாக பல சாத்தியமில்லாத பல விஷயங்களை சாத்தியப்படுத்துகின்றன சினிமா. எப்படி ஒரு சாதாரண மனுஷனால பல இடங்களை போய் பார்க்க முடியாது, நம்மளால நேர்லையாச்சும் போய் பார்க்க முடியல, திரைப்படங்கள் மூலமாக நாம் பார்க்கின்றோமோ என்ற ஒரு திருப்தி. குடும்ப வாழ்விற்கு நல்ல உறவுகள் மேம்பட என்ன காரணம், ஒரு திருப்தி வேணுங்க. அந்த திருப்தி இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் நல்ல நிலையில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை இந்த திரைப்படங்கள், பல திரைப்படங்கள், உலகம் சுற்றும் வாலிபன்ல இருந்து ஆரம்பிச்சு ஜீன்ஸ் ஒரே ஒரு பாட்டுல உலக அதிசயங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க. நம்ம நமக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கணுமே ஒழிய இது சரியில்லை அது சரியில்லை நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இரண்டாவது காரணம், நமக்கு பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்ப்பதற்கு திரைப்படங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு குடும்ப உறவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவியாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், அவர்களுக்குள்ள ஒரு சிறு கருத்து வேறுபாடு நிச்சயமா இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு வளர்ந்து பெரிதாகி ஆழமரமாக இருக்கு. ஒரு ரெண்டு பேருக்குள்ள யாரு போய் முன்னாடி பேசுறது அப்படின்ற ஒரு ஈகோ, அப்படி பேசினா நம்ம உணர்ச்சியை முன்னுக்கு வைத்து அறிவை பின்னுக்கு தள்ளி விடுவோமோ என்ற கலக்கம், அந்த கலக்கம் பல குடும்பங்களை சேர விடாம செஞ்சிருக்கு. ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இவங்க சொன்னாங்க வன்முறையை காமிக்கிறாங்க சண்டையை காமிக்கிறாங்க, ஆனா அந்த சண்டை நல்லதுன்னு சொல்றோம். ஏன்னா நம்ம பிரச்சனையை தள்ளி நின்று பார்க்கிறோம், நம்ம செஞ்ச தப்பு என்ன, நாம எப்படி நம்மள மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம அதுல இருந்து ஒரு கருத்தை கற்றுக்கொள்கிறோம். அதற்கு உதாரணமாக என்னால் பல படங்களை காமிக்க முடியும், சம்சாரம் அது மின்சாரம்,
கிழக்கு சீமையிலே, பணக்காரன், வரவு எட்டனா செலவு பத்தனா போன்ற படங்கள் நம்ம சிந்திக்க வச்சிருக்கு. நம்ம செஞ்ச செயலை, நம்ம செஞ்ச தப்ப உணர வச்சிருக்கு. அந்த உணர்ச்சிகள் பல குடும்பங்களை நிச்சயமாக ஒன்று சேர்த்து இருக்கு. மூன்றாவதாக, குடும்ப உறவுகளை மேம்படுத்த மட்டும் இல்லைங்கய்யா, பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக சிரிக்க மட்டும் இல்ல, சிந்திக்க வைக்கிறதுக்கு திரைப்படங்களில் இருக்கக்கூடிய நகைச்சுவை காட்சிகள் நிறைய பங்கு வகிச்சிருக்கு. இப்ப உதாரணமா, ஆபீஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரோம், நிறைய ஆபீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த சமயத்துல நம்ம நகைச்சுவை காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் தூளாகி விடுகின்றன. நம்முடைய குடும்பத்துடன் நம்ம மனநிலையை ஒன்றுபடுத்துவதற்கு, கூடி இருப்பதற்கு அந்த நகைச்சுவை காட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஐயா, இறுதியா ஒரே ஒரு விஷயம் ஐயா, நம்முடைய மனம் தெளிவாக இருக்கும் வரையில் நாம் யாராலும் வீழ்த்தப்படுவதில்லை. எனவே எப்படிப்பட்ட திரைப்படம் வந்தாலும் கூட நாங்கள் எங்கள் குடும்ப உறவுகளை பேணி காப்பதில் பெரும் பங்கு வகிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அளித்து, வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி. படம் மோசமா இருந்தா ரிப்போர்ட் கையில வச்சுக்கல, அப்பதான் வேண்டியதா முழு படம் பார்த்துட்டு போய்வானே. இந்த படம் நல்லா இல்லைன்னா அங்கே போயிட்டு இதெல்லாம் வந்திருக்கவே கூடாது, வந்திருக்கவே கூடாது. சில பேர் வேலை பார்க்குற பொழுது ஒருத்தர் சொன்னார், இந்த வேலைக்கு நான் வந்திருக்கவே கூடாதுன்னு அப்படின்னா, சரி அப்புறம் என்ன ரிசைன் பண்ண வேண்டியதாரு, இல்லை நாளைக்கு ரிட்டையர்ட் ஆகிற அப்படின்னாரு. 30 வருஷமா அந்த ஆபீஸ் கேட்டுருக்கேன், அவனு கேட்டிருக்கான், என்ன அழகாக சொல்கிறாங்க. காணும் நல்லா சொல்ற ரெண்டு படம் சொன்னாங்க. ரோஸ்ட் வாலிவுட் அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் வசூல் சாதனை எந்த படமும் பண்ணலங்க. ஏன்னா அப்படியான வெளிநாடுகளை எந்த படமும் காட்டலை. எக்ஸ்போ 17 நடந்தது ஜப்பான் நடந்த பொருட்காட்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்க முடியாதுமா, தாலி கட்டுறது ரெண்டாவது ரோடில் கிடச்சிடுவாங்க, இவ்வளவு கட்டுக்கலாம் எப்படின்னு பாய். அதில் அந்த மணியன் அப்போ ஒரு தொடர் எழுதினார், உலகஸ்ட் வாலிபன் எடுத்த போது அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, 10 லட்சம் பேர் உள்ள இருக்காங்க, வெளியே வர முடியல அப்படிங்கிற இடத்துல எம்ஜிஆர் படம் எடுக்கிறார். இந்த படத்தை நீங்க பார்க்குற போது அதை காட்டப்படுற காட்சிகளை பார்க்குறப்ப அதிரடியாக ஓடுச்சு. ஏன்னா இப்போ வெளிநாடுகள் கிடையாது, சேனல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஆச்சரியத்தை பார்க்க போனோம். நகைச்சுவை சொன்னாங்க, ஜப்பான்ல இன்னைக்கு ஒரு முறை விட்டுங்க, என்னதுங்களா, ஆபீஸ்க்கு போன உடனே எல்லாருமாக ஒரு 10 நிமிஷம் அவங்கவுங்க கேட்ட ஜோக்கு சொல்லி திரிச்சுட்டு டீ சாப்பிட்டு வேலைக்கு போவாங்க ஒவ்வொரு ஆபீஸ்லயும். அன்னைக்கு பூரா பொழுது நல்லா இருக்குமா, நம்ம ஊரில் விடுவாங்கள, இதுதான் ஜம்பளம் தர்றமா, கூத்தடிக்கிறியா, என்னத்துக்கு பல்ல பல்ல காட்டுறமோ. அதனுடைய பயன்பாடு என்னன்னு தெரியாம கட்டுக்கட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, சில பேர் கீராஜ்னான ஒரு கதையை எழுதுவார், இபி ஆபீஸ்க்கு ஒரு விவசாயி போவார், அந்த ஆபீஸர் திருப்பி கூட பார்க்க மாட்டார், இந்த ஆள் இருந்துட்டே இருப்பான், திருப்பி கூட பார்க்காம உட்காந்து ரெண்டு பேரும் பார்க்க போது அந்த ரூம்ல ஆபீஸ் உட்காந்துருப்பாரு, இந்த ஆள் இருப்பார். அப்ப அந்த விவசாயி நினைப்பான், கேவலம் மனுஷன் எங்க போய் தானே என்னை அவர் பார்க்கல, ஒரு பாம்பு பள்ளி ஊரா நெட்வா கடிகா இருந்தா படக்கன்னு திரும்பி இருப்பானா இல்லையா, கேவலம் மனுஷன் தானே என்னை பார்க்கல. அழகா சொன்னாங்க, தேவை இல்லைன்னா எதுக்கு நீங்க அவ்வளவு கோலப்பட்டு இருக்கீங்க, சமுதாயத்துக்கு கிடைக்குதா, நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா போயிருந்தது. அழகா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் இன்னும் ரெண்டு பேரும் விட்டப்படாது. அதுல தளர்கிறது அப்படின்னு பேசுறதுக்காக நம்முடைய கவிஞன் அவர்கள் வாங்க, தளர்கிறது என்று பேச வைக்கிறார். அவைக்கு வணக்கம் ஐயா. இங்க வந்து இவ்வளவு நேரம் என்னுடைய எதிரணியர்கள் வந்து அவங்க சொந்த கதையும் சோக கதையும் தான் பேசிட்டு போயிருக்காங்களே ஒழிய, நம்மளோட தலைப்பு என்னங்கறதே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் என்னடா நாங்க ஃபேமிலியே ரவுடிங்கிறாருங்க, இன்னொருத்தர் என்னடா சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியப்படுதுங்கிறாங்க. ஏங்க, அவன் சுவிட்சர்லாந்துல போய் அடுத்து போன பொண்ணுகிட்ட ட்வீட் பாடிட்டு இருந்தா அதெல்லாமா நமக்கு வந்து தேவை?